ஓம் மகா கணபதியே நமக வணக்கம். இந்த வீடியோ மூலமாக நம்ம மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்களை பேசி வருகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த வீடியோ மிதுனம் ராசிக்குடையது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர பலம் பெற்றிருக்கிற காரணத்தினாலும் வியாழ கிரகத்தால் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது, புதன் எங்கே உட்கார்ந்துட்டுருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இந்த புதனை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று பொருள். இதன் அடிப்படையில் இந்த மாதத்திலே உங்களால் ஏராளமான சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா, வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டுமா என்றெல்லாம் யோசிக்கிற போது உங்களை பொறுத்தளவு இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை பயணம் துவங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது உண்டு. அதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த வெற்றியை போய் தொடப்போகிறீங்க. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தைரிய வீரிய பராக்கிரமாதிபதியாக இருக்கக்கூடியவன் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் அனுசரணை காரணமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே எதையும் விடக்கூடாது, என்னால் முடியும் என்றெல்லாம் மனசில் தோன்றும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி வீரராக வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு சொந்தம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்கும் பொருந்துகிற விஷயமே. கௌரவம் சுகம் புகழ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனே 4ஆம் பாவாதிபதியாக வந்து அவர் நீச்சம் பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், புதிய வாகனங்களை பெற்றுக்கொள்வது, புதிய இடங்களுக்கு சென்று வருவது, புதிய தொழில் துவங்குவது, சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெருத்த முன்னேற்றம், நிறைய ஆர்டர் கிடைக்கிறது, மிகப்பெரிய ஒரு பேர் புகழோடு வளம் வரக்கூடியது, இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்திலே சாத்தியம். அதேபோல் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய உடல் ரீதியான சுகஸ்தானமாகவும் ஒரு பக்கம் பார்க்கப்பட வேண்டுமாதலால் இந்த மாதத்தை பொறுத்தளவு கொஞ்சம் சுகத்தை விட்டு கொடுத்து சக்ஸஸுக்காக ஓடுறீங்களோ அப்படிங்கிற நீதிகளும் இதில் பொருந்தும். அதேபோல் தாய்வழி உறவுகளின் மூலமாக சில பேர்களுக்கு சில வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். தாயாரின் ஆசிகள் கிடைக்கும். இளம் பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் பிள்ளைகளின் மிக்க பக்கத்தில் இருந்து அவர்களை அரவணைத்து செல்லுவதற்கு முயற்சித்தீர்களானால் அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த வெற்றிகளை பார்த்து நீங்களும் மனம் குளிரலாம். அதுபோல் 4ஆம் இடத்தை பொறுத்தளவு தொழில் ஸ்தானம் என்றும் சொல்லப்படுவது உண்டு. 4ஆம் இடம் கர்மம், அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தொழிலுக்குண்டான உறவுகள் எல்லாம் 4ஆம் இடத்தில் காணப்படுகிற காரணத்தால் புதிய புதிய மனிதர்களை சந்திப்பது, டைலாக் பண்ணுறது, பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜாதகத்திலே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எதிர்மறை கருத்துக்களின் பிரவேசம் என்பது கொஞ்சம் உண்டு. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலும் ஒரு ஏறத்தால் ஒரு 10-15% காரசார விவாத போக்குகள் வருவதற்கும் காரணங்கள் உண்டு. 5ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 8க்குடையவனாக இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த 5க்குடையவன் ஸ்தான பலம் அடைந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு முடிவில் ஒரு நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அமையும். அதுபோல் 5ஆம் இடத்தை பொறுத்தளவு புதியன வாங்குவது, பழையன கழிவது என்பது வீட்டுக்குள்ளே கூட உங்களுக்கு சாத்தியம் இருக்குது. எதிரிகள், நோய்கள், வழக்கு, சிக்கல், சிரமங்கள் இப்படி சொல்லக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருந்து அவர் 11ஆம் இடத்திலே உபஜய பலத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகினால் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றிகரமாக எதிரிகளை வென்று காட்டுவது, போட்டிகளை சமாளித்து காட்டுவது, யாரென்று தெரியாதவர்களையெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகள் நோக்கி பயணப்படுவதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடும். 6ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்துல இருந்து ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் திசையும் நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இது நமக்கு பொருத்தமாக பொருத்தமில்லை என்பதை கடந்து நான் சொந்த தொழில் பண்ணணும், இனிமேல் இப்படியெல்லாம் உழைச்சி பிரயோஜனம் இல்லை, இப்படி என்றெல்லாம் தோன்றுகின்ற காட்சிகள் இந்த காலகட்டத்தில் தெரிய வரும். அதேபோல் 6ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுப்பெற்றிருப்பது சில பேர்களுக்கு, வயதானவர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், அடிவயிற்றுக் கோளாறுகள், பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் கருப்பை கோளாறுகள்,
இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டு. இது மருத்துவத்தின் மூலம் சரி செய்து கொள்ள முடியும். கட்டுக்கு அடங்கிய வியாதிகளாகத்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர கட்டுப்பாடற்ற நிலைகள் இதில் இல்லை. கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் பார்த்தால் ஏழாம் பாவாதிபதி ஆறில் மறைந்திருப்பதும் ஆறுக்குடையவன் வலுப்பெற்றிருப்பதும் உங்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய சிக்கல் சிரமங்கள் இல்லை. ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பதுதான் தாராதோஷத்துக்கு அறிகுறியே தவிர இங்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பது நிகழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே தொடர்ந்திருந்து கொண்டே இருக்கும். அதுபோல் ஏழாம் இடத்ததிபதி ஆறில் மறைகின்ற போது நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருன்னு தெரியாதவங்களுக்கு உதவி செய்ய போகிறது அல்லது யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் வக்காலத்து வாங்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணிக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதுபோல் ஒன்பதாம் பாவாதிபதி ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் வலுத்திருக்கிறார். ஆனால் உடன் கேது பகவான் இணைந்திருக்கிறார், ராகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த நேரத்தில் போய் ஒரு கல்யாணம் பேச போகிறது, கல்யாணத்துக்கான முடிவெடுக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நல்லா தீர்க்கமாக விசாரணை பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் பண்ணணும். ஏன்னா கேது சனி இருவரும் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பதும் அந்த ஏழாம் இடத்துல கேதுவும் சனி இருக்கிற போது செவ்வாய் வலுப்பெற்றிருப்பது என்பது இதெல்லாம் கொஞ்சம் திருமணம் சுபகாரியங்களிலே கவனம் எடுத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும். தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்துக்குடையவர் ஆறாம் இடத்தில் இருப்பது ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சற்று பண முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கிய பயணம் இது. சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும், சில தடைகளை தாண்டி தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். ஆனால் இந்த தடைகள் சிக்கல்களிலிருந்து மீண்டு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு மன முயற்சி மனத்தெளிவு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரும். பதினோராம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது நிச்சயமாக உங்களால் முடியாது, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. வீண் விரயங்களும் செலவுகளும் நட்டங்களும் கைக்கு அடங்கியே இருக்கும். பெரிய ஒரு சிக்கல் சிரமங்கள் இல்லை. பயம் கொள்ளாமல் இந்த மாதத்து செய்திகளை நீங்கள் பார்த்து மகிழலாம். குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு 70% நன்மைகளும் 30% சற்று ஒரு விதமான சலசலப்பும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இதை கண்டுகொள்ள வேண்டாம், வாழ்ந்து பாருங்கள். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.